புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் போனா செல்வராஜ். இனியவே இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிஸ்கட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌனி ஒன்று செய்ய போகிறோம். யூஸ்வலாக ப்ரௌனி அப்படின்னாவே நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் தேவைப்படும். ஓவன், ஓடிஜி அந்த மாதிரி பெரிய பெரிய திங்ஸ் வச்சு தான் செய்யணும். பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் பிஸ்கட் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் வந்து பிஸ்கட். எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே பிஸ்கட் இருக்கும் வீட்டில். இந்த பிஸ்கட் ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிஸ்கட் வந்து 1 பேக்கெட், பட்டர், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கோகோ பவுடர் சிறிதளவு, பவுடர்டு ஒயிட் சுகர் சிறிதளவு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த பிஸ்கட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா பவுடர்டாக அரைச்சிக்கணும். நான் வந்து சாக்லேட் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை சில பேர் வந்து டயட்டில் இருப்பாங்க, சாக்லேட்ஸ் ஃப்ளேவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கீட்டோ பிஸ்கட்ஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக உள்ளவங்க அந்த கீட்டோ பிஸ்கட்ஸ் வாங்கி அதையும் ட்ரை பண்ணலாம். ரிசல்ட் ரொம்பவே நல்லா வரும். அதில் பாருங்கள் நல்லா பவுடர் அரைஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களும் நம்ம கூட சேர்ந்து பண்ணலாம். ஸோ கிட்ஸை வந்து குக்கிங்கில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, அவங்களோட வந்து க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். கட் பண்ணுறது, அரைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி கிளறது, டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் கொடுத்தா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ப்ளஸ் அவங்களே செய்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க அந்த விஷயத்தை. அடுத்து வந்து இதில் இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு வந்து அந்த சுகரே போதுமான அளவு இருக்கும், அவங்க வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெல்டட் பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கட்டில் இந்த பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க இன்னொரு கியூப் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது வந்து நல்லா மாய்ஸ்டராகவே இருக்குது. கொஞ்சம் வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரே டைம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டதுனால அது அப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதை பட்டர் தடவுன ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒரு இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் கொஞ்சம் பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் எடுத்து இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத இதில் நல்லா ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போவே இந்த ஃப்ளேவர் வந்து ப்ரௌனியோட ஃப்ளேவர் வந்துருச்சு. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த ப்ரௌனி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஃப்ளேவரும் இதில் சேர்க்க வேணாம், நேச்சுரலாகவே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து 1 ஹவர் வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வச்சுருந்து எடுத்தது. அதை வந்து பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டாமல் வந்திருக்குன்னு. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணிடலாம். லைட்டாக கோகோ பவுடர், இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்காக, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்காக லைட்டாக கோகோ பவுடர், கொஞ்சம் பவுடர் சுகர். இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்சமான பிஸ்கட் ப்ரௌனி 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனி வந்து யூஸ்வலாக எல்லோரும் நினைப்பாங்க ரொம்ப கஷ்டம்,
பயங்கர டைம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் இந்த ப்ரௌனியை 2 மினிட்ஸில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.